வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. டெல்லியில் நேதாஜி சிலைக்கு 125வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் அவருக்கு சிலை நிறுவப்படும், பிரதமர் மோடி அறிவிப்பு. பிப்ரவரி 1 ஆன்லைன் செமஸ்டர் தேர்வு நடத்தப்படும். இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக ஆஃப்லைன் தேர்வு நடத்தப்படும், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. கோவை மேற்கு மாநகர தலைமை அலுவலகத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் கொரோனா தடுப்பு சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியில் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்தது தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் பன்னீர் காவடி எடுத்து பக்தர்கள் பரவசம். சேலத்தில் தபால் நிலைய சேவை மையத்தின் மூலம் கடந்த ஆண்டு 9282 பேர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பனமரத்துப்பட்டி ஒன்றிய குழு தலைவர் ஜெகநாதனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லாத தீர்மானம் வெற்றி. சமீபத்தில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி பிரபாகரன் குடும்பத்தாருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் நிவாரணத் தொகை மாவட்ட ஆட்சியாளர் கார்மேகம் வழங்கினார். கோவை தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று. கோவை கிணத்துக்கடு பகுதியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து 20 லட்சம் கொள்ளையடித்த 7 பேர் கைது, 3 பேர் தலைமறைவு. வால்பாறையில் சிறுத்தை தாக்கி சிறுவனுக்கு 10,000 நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முகக்கவசம் அவசியமில்லை. 6 முதல் 11 வயது குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் மேற்பார்வையின் கீழ் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். 12 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும், இந்திய சுகாதார அமைச்சகம். மகாராஷ்டிராவில் வரும் 24ஆம் தேதியிலிருந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. வார இறுதியில் ஊரடங்கை தளர்த்தி டெல்லி அரசு முடிவு. முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சர்கள், MP, MLAக்கள் மத்திய அரசின் சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது, விதி மீறினால் வாகன பறிமுதல் செய்யப்படும், DGP சைலேந்திரபாபு எச்சரிக்கை. உலகளாவிய கிரிப்டோ ஒடுக்குமுறையின் சமீபத்திய நகர்வான ரஷ்யா அதன் மத்திய வங்கி பிரதேசத்தில் கிரிப்டோ கரன்சிகளின் பயன்பாடு மற்றும் சுரங்கத்தை தடை செய்ய முன்மொழிந்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் போட்டி டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்கிறது. ஆஸ்கர் விருது தகுதி பட்டியலில் ஜெய்பீம். ஆஸ்கர் விருதுக்கான தகுதி பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 276 படங்கள் அடங்கிய இந்த பட்டியலில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஜெய்பீம் படமும், மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த மரக்கார் அரபிக்கடலின்டே சிங்கம் என்ற படமும் இடம்பெற்றிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.